अरे और तमिल तंडी कोंडाडी मरिया நீ என்ன வேலை செய்றியா இல்ல ரிட்டையர் ஆயிட்டியா டேய் முட்டை கண்ணா என்னைக்கு நான் வேலைக்கு போய் நீ பாத்த ஆமாமா மறந்துட்டேன் நீதான் வீட்டுக்கே முரளாசலாச்சே நக்கல பண்ற சரி சரி அவர் வெளியில பறப்பிட்டாரு போய் சகுனம் பாருங்க சஜ்மா முத்துக்கண்ணா இது வந்துட்டீங்க வணக்கம் சார் எங்க கார்ப்பரேஷன் பறப்பிட்டாச்சா கார்ப்பரேஷனுக்கு ஆமா ரோட் மெட்டீரியல் தான் வேலை பாக்குறீங்க சடப்பி ஒரு நாஸ்டி மவுத் எனக்கு வர கோவத்துக்கு ரோட்ல படுக்கு வச்சி ரோட் இன்ஜினியர் ஏத்துவேன் அதானே எங்க வீட்டுக்காரர் யாரு நினைச்சீங்க பேங்க்ல மேனேஜரா இருக்காரு அப்பா அவர் பேங்க் போக வேண்டாம் போய் சகுனம் பாருங்கப்பா சரிமா ஆமா இது ஐயோ இவ என் தங்கச்சி கீதா இன்ஸ்டிடியூட்ல டைப் படிச்சிட்டு வர்றா இப்போ என்ன சொல்லிட்டா வாய் திறக்க விட மாட்டேங்கறீங்களா ஐயோ நீங்க வாய் திறந்தா எல்லாரும் கோயப்படுவீங்களா மூடிட்டேன் அம் சகுனம் நல்லா இருக்குதா அம்மா சகுனம் நல்லா இருக்கா வாங்க வாங்க மாப்ளா பொசு வருது ஆ ஸ்டாப் இட் ஸ்டாப் இட் அங்க நில்லு பசி இல்லது எர்மே போங்க மாப்ளா போங்க வாங்க மாப்ளா வாங்க மாப்ளா கண்ணுக்கு வந்து அது கண்ணுச்சா ஆ ஜோரி நாய் அது சொல்லடா இல்ல நீதானயா சொல்லடாய் நானா என்ன வேலைக்கு போக விடாம பண்ற நீ கொப்ப ஒரு பூனைக்குட்டி மாதிரி உள்ள தள்ளு ஏன் இப்படி அப்பாவ கரிச்சு கொட்றீங்க நீங்க போங்க நீங்க வாங்கப்பா மேன் உள்ள போ போ உள்ளே ஆண்ட போயிட்டு வாங்க பேசிக்கிறேன் ஏண்டா டெலிவரி குடுச்சா உடச்சு நிக்கறியே நல்லா இருக்குதா கை தவறி விழுந்துருச்சு முதலாளி எப்படி விழும் உடல பயறந்தா விழுமா அதுக்காக என்ன ஊரை விட்டு ஓட சொல்றீங்களா அவவ நகனட்டோட பொண்ண கூட்டிட்டு ஓடுறான் ஏமாந்த முதலாளி கிட்ட லட்ச லட்சமா தட்டிட்டு ஓடுறான் ஆற்றால் இந்த உடஞ்ச கடிகாரத்தை எடுத்துட்டு நான் ஓடுனா ஊர்ல இருக்கிறவங்க என்ன கேவலமா பேசுவாங்க பேசாததான் நாய் அறிவு கட்ட நாய் சொரண கட்ட நாய் புத்தி கட்ட நாய் உனக்கு எடை கொடுத்தா தப்புடா நாய் வெளியே போடா நாய் ஏண்டா நாயின்னு சொல்ல நாயாவே ஆடுவியா நான் உங்க வீட்டு நாய் முதல்ல ஓடிட்டான் ஓடிட்டான் ஆளுக்குண்ணா உடைங்க எனக்கு ஒரு ஆச்சரியத்துல அவர் ஊட்டி ஜாமா அவரே உடைக்கிட்டேன் நம்ம வெளிய நின்னு வேடிக்கை பாப்போம் வா சரிண்ணா இன்னாடி முன்மாவும் கண்ணுலே மயி யாரு வெச்சம்மையி இது நான் வெச்சம்மையி நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வட்டா என்னடா முனி அப்பா மூஞ்சில என் கையி இது யாரு வெச்ச கையி இது நான் வெச்ச கையி சோமாரி என்னமாமா மூஞ்செல்லாம் வெள்ள வெள்ளையா இருக்குது மோர் சிலுப்பினியா மாப்பிள்ள வருவாரியே ஒரு கை வெண்ணெய் எடுத்து ஓசியில சாப்பிடுவாரு சிலுப்பு கிடக்குறேன் எனக்கு வெண்ணையும் வாணா நெய்யும் வாணா நீ போய் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வா எல்லாம் வாங்கிட்ட மாப்பிள்ள சுறா வாங்கிட்டு வா வஞ்சிர மீன் வாழத்தண்டு வாங்கிட்டு வா ஒரே ஒரு முட்டை வாங்கிக்க மாப்பிள்ள முட்டை எதுக்கு உனக்கு வரவழி யார் விட்டியாவது அழகாக்குற கோடி இருக்கா அதை எடுத்து பக்கில்லவை அந்த சூட்ல முட்டையை போடும் முட்டையை வர்த்திய வாயில போடு கோடி தூக்கி கூண்டுல போடு இப்போ நீ மார்க்கெட்டுக்கு போயிட்டு வா இந்த வீட்லயும் வெச்சது சட்டமா இருக்குது யைக்கலக்குமா இவன ஒரு கை பார்க்கல கட்லே பீரோ மிக்ஸி நல்ல கிரைண்டர் முதல் முதல்ல வேலை கொடுப்பீங்கன்னு உங்களை நம்பி வந்தா இப்படி வண்டி தலை வச்சிட்டீங்களா கையடா எடா கையா போடா அந்த பக்கம் எம்ஏ படிச்சவன்லாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல கியூல நிக்கிறான் ஏதோ ஒன்ன பார்த்து பரிதாபப்பட்டு வேலை வாங்கி கொடுத்தா அந்த திமுரா சரி சரி போச்சுக்காதீங்கண்ணே இனிமே நீங்க சொல்றபடி செய்றேன்
சரி இன்னைக்கு ஒரு நாளைக்கு வண்டி தள்ளிட்டு வா நாளையில இருந்து கலெக்ஷன் பாரு நான் வீடு வீடா பாக்குறேன் புது குடுத்துன வரேன்னாங்க இன்னும் ஆளையே காணோமே அண்ணே கலெக்ஷன் வாரிக்கோ அம்மா ஃபேன் இருக்கு பீரோ இருக்கு கட்டில் இருக்கு உங்களுக்கு போட்டுருமா வேணாங்க எல்லாம் எங்க வீட்ல இருக்கு மூஞ்சே பார்த்தாலே தெரியல இதெல்லாம் வாங்குற கேஸா என்னங்க அண்ணே புருஷன் புருஷன் ஏங்க உங்களுக்கு புருஷன் இருக்காரு 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 வீட்ல வாடா சார் கட்டில் இருக்கு பீரோ இருக்கு வீடுனா எல்லாம் தேவைதாங்க உள்ள கூட வைங்க அண்ணே கலெக்ஷன் நீ வந்த அதிஷ்டம் எடுத்து வா நான் வந்த அதிஷ்டம் தானே எடுத்து வா டேய் நான் சொல்றபடி தான் நீ கேட்கணும் எடுத்து வா வெயிட்டர் எல்லாம் தூக்கிட்டு போறேன் வெயிட் இல்ல நீ எடுத்து வா வெயி இப்ப எவ்வளவு பணம் கட்டுறீங்க மீதி எத்தனை தவணையில கட்டுறீங்க தவணையா அப்ப நீங்க இந்த வீட்டுக்கு குடுத்தனம் வரலையா குடித்தனமா டோ என்ன கிண்டலா பண்ற யார சுத்த முட்டாளா இருக்க யாரா முட்டாளு நான் இல்ல நான் இல்லையே அப்ப அது நான் தாண்டா காலியா இருக்கிற இந்த வீட்டுக்கு குடுத்தனம் வரதா காலையில சொன்னாங்க வண்டியும் சாமானோட வந்தீங்க இறக்குன்னு சொன்னேன் ஏன் வண்டி சாமான வாங்குறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா யாரா பைத்தியம் நான் இல்ல நான் இல்லையே அப்ப அதுவும் நான் தாண்டா நீ வந்த ராசி நான் முட்டாளு நான் பைத்தியம்னு இது சொல்லுது ஏய் திருச்ச காலையில பல்லு விளக்குன ஆள் இல்லாத வீடு பூந்தம்னா ஆளுக்கு ஒரு அடி அடிச்சு போடுவோம் மரியாதையா ரெண்டு ஜாமான் எடுத்து போய் வண்டியில போய் இதுக்கு சிரிக்கிறது மாதிரியான கேஸ் போல கடிகத்துக்குள்ள போயிடுவோம் பருப்பு கடையனும் பாயாசம் வைக்கணும்னு ஏதாவது ஒரு சின்ன உதவி செய்யறீங்களா முதல்ல தேங்காய் பிழிஞ்சி பால் எடுங்க அரைக்கிறதுக்கும் புளியறதுக்கும் தான் மிக்ஸி வாங்கியிருக்கல கையில் அரைச்சு பிழிஞ்ச அந்த டேஸ்ட் வேற தாங்க இதாங்க பிடிங்க நீ செய்யற வேலை எல்லாம் என்ன செய்ய சொல்றியா நான் உட்கார்றதுக்கே ஒரு மணி நேரம் ஆகும் எப்ப புழிஞ்சு எப்ப பாயாசம் சாப்பிடுறது என்ன அழுக்கெடுக்க போறியா அடுத்த காலம் வந்து ஓடியும்
வாலிப பசங்க வேலியெல்லாம் தாண்டக்கூடாதுன்னு ஒரு தர்மம் உண்டா இல்லையா? நான் எங்க எங்க கோலியில குண்டெல்லாம் அடிச்சேன். கோலியில குண்டா? என்னடா சொல்றீங்க, ஏதோ கணத்துல இருந்து பேசுற மாதிரி இருக்குதே. எங்க வீட்டுல கிணறே இல்லையா? இதோ என் பொண்டாட்டி கிணறு இல்ல தாயே. அடி பாவி மகள, இந்த மாதிரி அக்கிரம பண்றியே. இத பாருப்பா, முதல்ல தர்ம ஆஸ்பத்திரிக்கு போ. என்னங்க தர்ம ஆஸ்பத்திரிக்கு போ? ரொம்ப தாராளம். காதுதான் இல்ல, அறிவுமா இல்ல, பழையபடி பின்பக்கமா போறிய. படி எல்லாம் போடக்கூடாதா? இது தேராது. ஏடா சுருங்கின்றா மூதேவி, அப்புறம் இஸ்திரி பொட்டி போடணும். ஐயோ பொசிக்கிடுங்க, இது கடிக்காத. இது என்னத்தான் கடிக்கும், நீ பயப்படாத. ஏடு என்னது காது இடறானா கர்ச்சி படுக்கிற? வேகப்படாம அப்படியே அமுக்கிடுங்க மூதேவி. வாங்காதரா, எதுபட்டா என்ன? நான் வரேங்க. கூமுட்டை, இத எடுத்து தாம்பாளத்துல வச்சுக்கிட்டு வரதா? நானு நீங்க வித்துருங்க. இத எவன் வாங்குவான்? நாய்க்கு தான் போடணும், அது வேற திங்கிதோ இல்லையோ. சும்மா இருங்க, பாக்கெட்ல போட்டுருங்க. எங்க அவன காது இல்ல, உங்களுக்கு மூளை இல்ல. பாச கதவை மூடி வச்சுட்டு அவன போசன்னா எப்படி போவா? நீங்க போய் திறந்து விடுங்க. நீ துறைய போய், நீங்க போய் திறந்து விடுங்க. அட என்ன இதுலயா தகராறு? யாராவது திறந்து விடுங்கள. சரி வா, நானே திறக்கிறேன். திறந்து திறந்து அசந்து போச்சு, கதவே எடுத்துடணும். பாடி பாடினா எப்பவும் இதே மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்க. போடி வர, எங்க வீட்டுல துணி திருட்டு போச்சு, இந்த வாரம் உங்க வீட்டுல துணி திருட்டு போச்சு, இப்படிதான் எப்படிமா குடும்பம் நடத்துறது? எவ்வளவு தைரியம் இந்த பட்ட பகல வந்து இப்படி எவன புடவை திருடிட்டு போயிருப்பான்? அடச்சை வாய மூடி, நீ ஜாக்கிரதையா இருந்தா இப்படியே நடந்திருக்குமா? இன்னையில இருந்து நான் எவத்து விடு, எவன் திருட வர நான் பாக்குறேன். உள்ள வாடி. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா தெருவில் வண்டி ஓட ஒரு ஒன்றரை கண்ணு நிக்கிறான், அவனை போய் கேளுங்க. அவனை போய் பிடிச்சிட்டு போ. சாப்பாடு பிடிச்சா பாருங்க, கண்ணா உழுக்கிறான். உள்ள ஒருத்தன் வெளியே ஒருத்தனா? யார பாத்தியா திருடங்கற? நான் கேன்வாஸ் பண்ண வந்திருக்கேன். கேன்வாஸ் ஆகுது, கோன்வாஸ் ஆகுது, அதெல்லாம் உள்ள வந்து பேசியா? நான் எனக்கு ஏன் உள்ள வரணும்? இந்த வண்டியை உங்க அப்பனா பாத்துக்கலாம். ஐயோ அவனையும் புடிச்சிட்டாங்களா? இவன் தான் வண்டியார நின்னுகிட்டேன். திருட்டு பய, இவனுங்களாம் சேர்ந்து ஒரு செட்டப்பா இங்க வந்திருக்கான். ஆமா, அவன் பாக்குற பார்வையே சரியில்லை. என் பார்வையே அப்படி தாண்டா, ஓல உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவேன். இல்லா உள்ள இருக்கிறவன பாத்துட்டு அப்புறம் வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிறேன். கத்தி என்கிட்ட ஏது? ஐயோ இதத்தான் கத்தி மாதிரி வச்சுக்கணும். என்ன சத்தத்தையே காணோம்? வெறிச்சாளி அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டானுங்களா? ஐயோ என்ன இப்படி ஆயிப்போச்சு? நீ ஏறி, நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். ஐயோ வேண்டாங்க, எனக்கு பயமா இருக்கு, நான் உங்களோட வந்துடுறேங்க. காது எங்கிட்டயாடா குத்துறீங்க? அறிவு கெட்டவனுங்க. அண்ணே கடவை தரங்க. என்ன இது? தோசை. Thank you.
தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி தேடி வர்றேன்னு எங்கிட்டே சொல்லுவேன். நான் ஒன்னும் சும்மா வரல, டிவிய கொடுத்தாக்கு வர்றேன். கள்ளக்காதல் பண்ணிக்கிட்டு கட்டவங்கிட்டயே டிவி வாங்கி கொடுத்து ரைட் பண்ணிட்டேன் நான் சொல்றேன். உன்னையும் அவளையும் சேர்த்து வச்சு வெட்டல, நான் ஒரு அப்பனை பிறந்தவளடா. ஒரு அப்பனோ ரெண்டு அப்பனோ உனக்கு தெரிஞ்சா சரி. உங்க சந்தேகத்துக்கு ஒரு அளவு இல்லாம போச்சு. இவர் இன்ஸ்டால்மெண்ட் கடைக்காரு, இவகிட்ட தான் இந்த டிவியை வாங்குனது. நல்லா கேட்டுக்கோ, அம்மா வீட்ல வாங்கி கொடுத்தாங்க தானே சொன்னேன். அங்க என்ன கொட்டியா கிடக்கு, எங்க அம்மா வீட்ல வாங்கி சொல்லி உயிர் எடுத்தீங்க. அதனாலதான் உங்களுக்கு தெரியாம வேற வழி இல்லாம இவருக்கு தான் நான் வாங்கினேன். இதுக்குதான் புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டி எந்த காரியமும் செய்யக்கூடாதுங்கிறது. கோச்சிக்காருங்க, எல்லாம் அந்த திருட்டு காரியால வந்தது இல்ல, உன்னாலதான் வந்தது. பொண்டாட்டி வீட்டுல புடுங்கிட்டீங்களா நினைச்ச பாரு, அதனாலதான் இந்த தப்பே நடந்தது. நம்ம நாட்டுல இந்த மாதிரி வரதட்சணை கொடுமை எல்லாம் நடக்குது. கல்யாணத்துக்கு முன்னாலையும் கறக்குறீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் கொள்ளையே அடிக்கிறீங்க. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கெல்லாம் ஒரு மீசை. இந்தா ஒரு ரூபாய், முதல்ல மீசை எடு. என்னடா ஒரு இடத்துல போனி ஆக மாட்டேங்குது. என்ன பண்றது, நேரம் தான். கண்ட இடத்துல எல்லாம் விரட்டுறாங்க, இங்க கூப்பிடுறாங்க, போங்க. என்ன வண்டி கொண்டு போய் சரிண்ணா. என்கிட்ட டிவி இருக்கு, பேன் இருக்கு, மிக்சி இருக்கு, நல்லா அரைக்கிற மாதிரி கிரைண்டர் இருக்கு. உங்களுக்கு ஒரு கிரைண்டர் போட்டுருவோமா? என்ன நெஞ்சில கைய வைக்கிறா, வீட்டுல யாரும் இல்ல போல் இருக்கு. என்ன அன்பு, என்ன காதோர இருக்கிற முடியெல்லாம் ஒதுக்குறா. கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி எடுப்பாளோ. ஐயோ ஐயோ, இன்னைக்கு எவங்காதோ போச்சு, சீக்கிரம் ஓடி ஆடி. தம்பி கால மூடு, கால மூடு, ஓங்காத ஐயா. ஐயோ அது ஜாக்கிரத. ஐயோ அம்மா, முன்னால பாருங்களேன் அவங்க.
நாங்க எவ்வளவோ டாக்டரை பார்த்தாச்சு, கடைசி எங்க வந்திருக்கோம். கவலையே படாதீங்க, இது ஒரு சேலஞ்ச் கேஸா எடுத்துக்கிறேன் சார். நாங்க எல்லாம் தூங்கி மாச கணக்காச்சு சார். சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்க, நீங்க எல்லாரும் வெளியிருங்க. ஆமா இல்ல இல்ல, நீங்க மூணு பேரும் வெளியிருங்க, நான் பேஷண்ட் எக்ஸாம் பண்ணும். இது மாத்திரம் இங்க இருக்கட்டுமா? ஆமா ஏறு ஏறு வா. ஏமா உங்க வாழ்க்கையில எப்போதாவது அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் நடந்திருக்கா? நாமளும் எவ்வளவோ டாக்டர்களை பார்த்திருக்கோம், இந்த டாக்டர் மோத்த பார்த்தா உனக்கு என்ன தோணுது? ஒரு மாதிரியா தோணுது அநேகமா. ஐயோ டாக்டர் காதும் போச்சு. இனிமே அந்த டீ கடைக்காரங்கிட்ட நான் போக மாட்டேன். இன்னொரு தபா அசலு வட்டின்னு வந்து கேட்டு மூஞ்சில சுடுதண்ணி அடிச்சிருக்கேன். அதனால சும்மா வந்துட்டியா? ஓசில சிங்கிள் டீ குடிச்சா குடிச்சிட்டு தான் வந்தேன். நீ போய் கேட்க வேணையா, நான் போய் கேட்டு வாங்கி தரேன். வேணாண்டாலே நான் சொல்றது கேளுமா? ஆமா உன் பேச்ச கேட்டதுனாலதான் வீட்டோட இருந்த மாப்பிள்ள தனி குடுத்துட்டு போயிட்டாரு. பேசாம வந்து வேடிக்கைய பாரு. என்ன பண்ண போற? இன்னைக்கு மட்டும் அசுலம் வட்டியும் வரல, நாளைக்கு வேலூர்ல இருந்து என் தம்பி வரப்போறான். வந்த உடனே அவனுக்கு புத்தூர் கட்டுதா. அவனுக்கு கட்டு போட்டா பரவாயில்ல, உனக்கு கட்டு போட்டா ஏந்துக்கிறதுக்கோ உட்காரவும் முடியாது. அப்புறம் கேள் வந்துதான் உனக்கு தூக்குறான். புடித்த பின்னாடி வா. இந்த பக்கத்து வீட்டாக்காக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பாரு நம்மளே பாத்துட்டு இருக்காங்க. என்னங்க என்னங்க, எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க. ஏண்டி பதற? சீக்கிரம் அந்த லுங்கி சட்டையில அவுத்து போட்டு ஜக்கியோட வாங்க. ஜக்கியோட வா. ஓஹோ சும்மிங் போறோமோ? அட இல்லங்க, பக்கத்து விட்டு ஜிகினா அவ புருஷனுக்கு எண்ணெய் தேச்சு குளிப்பாட்டிட்டான். அதுக்கு நான் உங்களை குளிப்பாட்டணும்? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஷேவ் பண்ற நாள்டி. என்ன கிழமை இருந்தா எனக்கு என்ன? அவ குளிப்பாட்டிட்டா நான் குளிப்பாட்டி ஆகணும். அவளுக்கு நான் என்ன மட்டமா? என்ன இது, பக்கத்து வீட்டுக்காரி என்னென்ன செய்யறாளோ அதையே இவளும் செய்யணும்ன்றாளே. அவ கொலை செஞ்சா இவளும் கொலை செய்வாளோ? ஐயோ இது என்ன விபரீதமா போச்சே. இதாங்க உங்களோட, அப்படியே உட்கார்ந்து இருப்பீங்களே, சீக்கிரம் ரெடி ஆவுங்க. இது என்ன எண்ணெயா? தண்ணியா? இவ்வளவு எதுக்கு, தலைக்கு தேய்க்கவா இல்ல என்ன போட்டு அதுல வறுக்கவா? இந்த பக்கத்து விட்டு ஜிகினா இருக்கால அவன் இத்தினோண்டு நெய் கிண்ணத்துல எண்ணெய் எடுத்துக்கிட்டு ரெண்டு வரலால சிலுக்கு 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 தேய்க்கிறா. நான் அப்படியா கை நிறைய எண்ணெய் எடுத்து தலையில வச்சு தப்பு தப்புன்னு அடிக்க போறேன். உங்க அப்பா இருக்கானே, உங்க அப்பா அவனு குருவி மூளை. எவ்வளவு இருக்கு தெரியுமா? எவ்வளவு விவரம் தெரியாததான் வளர்த்திருக்கான்னு நினைச்சா விலவாசி தெரியாம வளர்த்திருக்காண்டி உன்ன. அவன் அந்த வரேன் இப்போ. வேணாங்க, அவரே நட்டுறீங்க. நல்ல ஒரு சரி பாருங்க, நீங்க சீக்கிரமா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு தலைய துவட்டினீங்களோ இல்லையோ கொளிசும் குடிச்சிடுவனா, பேன ஃபுல்லா முடிக்கிடுவியா, அப்புறம் நீங்க ஆனந்தமா தூங்கிடுவனா, நீ நூன் சாப் போயிடுவனா. இது வரைக்கும் நீங்க முரட்டத்தனமா அடிச்சதே இல்லையே, ஏங்க இப்படி அடிக்கிறீங்க? ஜகா வாங்குற என்ன தேச்சி விட்டு சூப்பு தரையில்தானே சொன்னேன், அதுக்கு இப்படி எருமை அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களே, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? சொல்றேன்டி சொல்றேன், நமக்குள்ள என்ன ஒப்பந்தம், பக்கத்து வீட்டுல எது நடக்குதோ அது இந்த வீட்டுல நடக்கணும். பக்கத்து வீட்டுல அவன் பொண்டாட்டி அடிச்சான், நானும் இந்த வீட்டுல என் பொண்டாட்டி அடிச்சேன். என்ன இதுல ஒரு வித்தியாசம், அவன் தண்ணி போட்டு அடிச்சான், நான் தண்ணி போடாம அடிச்சேன். நானும் நாளையில இருந்து தண்ணிய போட்டுட்டு வந்து அடிக்காதீங்க. போடாமையே இந்த அடி விழுகுது, தண்ணி போட்டா எப்படி அடிப்பீங்களோ? என்னங்க என்ன மன்னிச்சிடுங்க, இனிமே பக்கத்து வீட்டுல என்ன நடந்தாலும் நான் கண்டுக்கவே மாட்டேன். அப்படி வா வழிக்கு. அருமையான பிளான் பண்ணிட்டீங்க.
என்ன நடையா நடக்கிறீங்க? ஒரு லூனா வாங்கிக்க கூடாது? என் முண்டாட்டி லூனா வாங்கி தரேன்னு சொன்னா. வண்டி நட்டுக்கும் பா. என்னன்னா அருவாமனையோட வரீங்க? ஒண்ணு இல்ல, அருவாமனைக்கு கூறு போடிச்சா. என் பொண்டாட்டி கூறு தீட்டிக்கிட்டு வர சொன்னா. கூறு கட்ட அருவாமனை, கூறு கட்ட பொண்டாட்டி, இதுங்கெல்லாம் வச்சு எப்படி காலத்தை தள்ள போறணும்னு தெரியல. என்னது டை மாப்பிளையா? மரியாதை தேவை. உனக்கு என்னடா மரியாதை? ஒட்டச்சு மாதிரி ஜாட பேசாத, என் மூஞ்ச பார்த்து பேசு. உன் பொண்ண பத்தி சொன்ன உடனே என்னமோ உள்ளம் பண்ணி சிரித்துக்கிறாம சிரித்துக்கிறிய. இந்த ஜால் ஜாப் வேலையெல்லாம் என் கிட்ட வச்சுக்காதையா? ஆமாண்டா, அவ ஆசைப்பட்டது வாங்கி கொடுக்க பவுச்சு இல்ல கேட்டு அடிச்ச. அவ என் பொண்டாட்டி, அவளை எப்ப வேணாலும் அடிப்ப, எப்படி வேணாலும் அடிப்ப. கைலாத்து அதை நீ கேட்க கூடாது. உனக்கு கோமணத்துல இருந்து கோட்டு தைக்கிற கூலி வரைக்கும் கொடுத்து கன்னிகாதானமா கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். நான் கேட்பேன்டா. பொண்ண பெத்துட்டா மட்டும் போதாதியா? புருஷ வீட்டுக்கு போனா இருக்குதோ இல்லையோ எப்படியோ அடக்க ஒடுக்குமா வாணும் கத்து கொடுத்துருக்கணும். பக்கத்து வீட்டுல என்னென்ன சாமா வாங்குறாங்களோ அதெல்லாம் அவ கேக்குறா. அடிச்ச அவ அடங்கிட்டா. நீ அடங்க மாட்டேன்னு நினைக்கிற, நீ அடிப்பட போற என்கிட்ட. என்ன சரமாரி அளக்குற நீ? அருவாமனையில வெற்றம் பார். என்ன வெட்டா போட மாட்டா மாமா? மாமா தவறி போய் உங்க உடம்புல தேய்ச்சிராதீங்க, உரிச்ச கோழி மாதிரி ஆகிடுவீங்க. இந்த புடா வாங்கிக்க, வாங்கிக்க, வாங்கிக்கோ. இந்தாங்க நல்ல குலுக்குங்க. யார் வந்து அதிர்ச்சிச்சாரு? ஒரு சீட் அடியா. அடியா புடா. நீங்க
அடிக்கடி நம்ம கடைக்கு வாங்க வரங்க நல்லதுங்க அண்ணே என்னடா இந்தடா இதுல போ என்னண்ணே இது இதுல போடா போட கடைய விட கக்கூஸ் தான் பெருசா கட்டணும் போடுற ச்சே அண்ணே என்னடா ரொம்ப பெருசா ஆயிடுச்சுண்ணே எதுடா நம்ம கடை இந்த நெத்தியடி நீலகண்ட எதை செஞ்சாலும் பெருசா தாண்டா செய்வா ஐயா ஓ பிச்சைக்காரனா இந்தா 10 ரூபாய் போய் உட்டன்ஸ் சாப்பிடு நீ நல்லா இருக்கணும் போமே ஐயா உனக்கு ஒண்ணா தேதி தான் போடுவேன் இனிமே நம்ம கடைக்கு வர்றதெல்லாம் ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கினா தான் எனக்கு பெருமை அண்ணே என்னடா அண்ணே நுண்ணே இந்தியாவுல பேசுற மாதிரி எதை சொன்னாலும் சார்னு சொல்லணும் எஸ் சார் சார் ஹார்லிக்ஸ் ஆர்லிக் சாப்பிடணும்டா அப்ப சிங்கிள் டீ அடிங்க அடிச்சு பல்லக்கெல்லாம் கழட்டி போடுவேன் டீ குடிக்கவேண்ணா இந்த நெத்தியடி நீலகண்ட எதை செஞ்சாலும் சரியா தாண்டா செய்வான் இனிமே ஆப்பிள் ஜூஸ் கொடுக்கணும் அது நீ குடுக்க கூடாது என் பிஏ தான் கொடுக்கணும் போமே பிஏ போமா எஸ் சார் அந்த 5 லட்சம் ரூபாய் செக் என்னாச்சு பேங்க்ல போடுச்சு சார் ஓகே ஓகே டெலிபோனுக்கு பணம் கட்டி இருக்கேன் அமௌண்ட் ஒயிட்ல கட்டி இருக்கேன் பிளாக்ல போன் வெச்சா ஒத்துக்காத கலர்ல வெக்க சொல் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஓகே சார் பிஏ எஸ் திஸ் இஸ் சில்வர் நோ இது கோல்ட் ஆக்கி கட்டறேன் கோ என்ன கேட்டு அட இது என்ன அடிவா ஓடு 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 இனிமே அட செத்துற போறாயா வாங்க ஆளு குறத்தா வந்துட்டு போலாம் மிச்சிட்டு வா காந்திட்டு வா டிவியை தூக்குறானே தூக்கட்டும் அண்டாவை தூக்குறானே தூக்கட்டும் அவனுக்கு கொடுத்த காசு தானே ஆளுக்கு ஒண்ணா தூக்கிட்டு போறானுங்களே வேணா ஆளுக்கு ரெண்டா தூக்க சொல்லு என்ன என்ன எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்களே எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்களா அப்பா இப்பதான் எனக்கு நிம்மதி டேய் இப்பவாவது திருந்தி தாய் வீட்டுக்கு வாங்கடா எந்த பேய் வீட்டுக்கு நாங்க வரமாட்டோம் இனிமேலும் உங்ககிட்ட கை கட்டி சேவகம் பண்ண மாட்டோம் என்னென்ன இது என்ன அங்கையும் இல்லாம இங்கையும் இல்லாம நட ரோட்ல நிக்க வச்சிட்டியே வேணா ஒரு ஓரமா போய் நின்னுக்க டே நீ ஏன்டா கவலைப்படுற உன்னை உட்கார வச்சு சோறு போடுறா என்னண்ணே இது ஜெயிலு என்ன உட்கார வச்சு சோறு போடுறேன்னு சொன்னிய இங்க மட்டும் என்ன நிக்க வச்சா சோறு போடுறாங்க உட்கார வச்சு தான் போடுறாங்க நம்ம எப்பன்னே வெளிய போவோம் கதவை திறந்த உடனே போயிடலாம் ஒரு நாள் ஓடிடுவான் அப்படி இப்படின்னு பேசினா அக்கா போய் அந்த பாருங்க எப்படி அடிக்கான பத்தி பணத்தை மாத்திட்டாயா பாத்துட்டு போறீங்க எம்ஜிஆர்னா எனக்கு உசுருமா எம்ஜிஆர்னா உனக்குதான் உசுரா எனக்கு கூட சின்ன குழந்தை இருந்து எம்ஜிஆர்னா உசுரியா வீட தலையா போட்டு போட்டு பாக்குற போய் மாத்திட்டாயா போயா போயா போயமா வேட்டக்காரன்
மரியாதை கொஞ்சம் கூட இல்லாமே இப்படி இப்படி நடந்தா என்ன அர்த்தம்? மரியாதையே நான் கேட்டு வாங்கிட்டேன். இன்னிலிருந்து காலம் குணும் கையம் குணும் நான் வெளியே போனா செருப்பு துடைக்கணும். எல்லாம் செய்யறேங்க. அந்தாளி நல்லா கேட்டுக்க, சின்னவளுக்கு அந்த சீட்டு கம்பெனிக்கார